இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதிய ரேஷன் கார்டு அப்ளை செய்து நின்ன நாட்களாக ரேஷன் கார்டு வராதவர்களுக்கும் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை செய்தவர்களுக்கும் முக்கியமான அறிவிப்பொன்று விலை உள்ளது அது என்ன என்பதை பற்றியும் ரேஷன் கார்டை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியிருந்தால் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரேஷன் கார்டை மூலமாக பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பல்வேறு பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அரசின் நிதியுதவியும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது இந்த நிலையில் ஜனவரி மாதம் முதல் புதிய குடும்ப அட்டை கூறி விண்ணப்பித்தவர்களுக்கு ஓராண்டு ஆகியும் பார்த்தீங்கன்னா இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை முடிந்த பின் பார்த்தீங்கன்னா இதுவரை ரேஷன் கார்டு அப்ளை செய்து ரேஷன் கார்டு கிடைக்காதவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு உடனடியாக வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதே சமயத்தில் தற்போது பொங்கலுக்கு பிறகு புதிய ரேஷன் கார்டு அப்ளை செய்தாலும் அவர்களுக்கும் உடனடியாக ரேஷன் கார்டு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதுதான் தற்போது அல்ல முக்கிய அறிவிப்பு உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக எப்படி ரேஷன் கார்டு அப்ளை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரசர்அவ் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஒரு வெப்சைட் சோகம் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா இதுலேயே நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள் இருக்கும் அதுக்கீ பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கணுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் நடக்கும் நோட் கம்ப்ளீட் ஆன பிறகு புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் சொல்லி சொல்லியிருக்கும் மிஸ்டர் ஆஃப் மிஸ்ஸான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் அண்ட் ஃபுல் அட்ரஸ் வந்து இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணாலும் ஆட்டோமெட்டிக்காக பாட்டம்லேயே உங்களுக்கு தமிழ் ஆகும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சுருந்தால் தமிழ் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக இல்லைன்னா நீங்கள் தமிழே என்ட்ரு பண்ணுங்கள் அந்த டீட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு குடும்பத்தலைவருடைய புகைப்படம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதிவேற்றமான ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபைல் மனதில் சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கங்க ஜேபிஜி ஜேபிஜி மட்டும் தான் இருக்கணும் அடுத்து உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய வட்டம் மெதுவாக செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து தான் உங்களுடைய கிராமம் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பிறகு பின்கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய பின்கோட் நம்பர் மொபைல் நம்பர் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இமெயில் அடிந்து அதை என்டர் பண்ணிங்க அந்த டீடெய்ல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் முதலில் குடும்ப தலைவர் விவரங்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கும் ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவருடைய பேர் என்டர் பண்ணோம் அவங்களுடைய பாலினம் அவங்க மாட்டுத் என்னென்னு கேட்டிருப்பாங்க அவங்களுடைய பிறந்த தேதி உறவு முறை நடவடிக்கை எல்லா டீடெயில்ஸுமே வந்து ஒவ்வொன்றா நீங்கள் ஃபில் பண்ணோம் உறுப்பினர் சேர்க்க கிளிக் பண்ணி குடும்ப உறுப்பினர்கள் எல்லா பேரையுமே ஆட் பண்ணிவிட்டு அட்டை தேர்வு கீழேனு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு உறுப்பினராக நீங்கள் ஆட் பண்ண பிறகு ரிமூவ் பண்ண நினச்சால் கூட உறுப்பினரை இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்னா கிளிக் பண்ணி உறுப்பினரை நீக்கிக்கலாம் டேட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குடும்ப அட்டை வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அரிசி அட்டையாக நோ கம்யூனிட்டியாக சுகர் கடை இதுவாக செலக்ட் பண்ணிங்க அரிசி அட்டை செலக்ட் பண்ணால் தான் எல்லா பொருட்களும் கிடைக்கும் அதனால் அரிசி அட்டை செலக்ட் பண்ணிவிட்டு குடியிருப்பு சான்றருக்கு ஏதாச்சும் ஒரு ஆவணம் செலக்ட் பண்ணணும் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் பிஎன்ஜி ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அடுத்து உங்கள் வீட்டில் எவ்வளோ சிலிண்ட்ருக்குன்னு கேட்டிருப்பாங்க எரிவாயு இனிப்புகள் செலக்ட் பண்ணிவிட்டு இணைப்பு ஒன்றுன்னு சொல்லி உங்களுடைய பேர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஷோ ஆகும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலேயும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததாக நிறுவனத்துடைய பேரெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சிலிண்டர் இன்னைக்கு ஒன்றா ஒன்று ரெண்டு ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்தலை டிக் பண்ணிவிட்டு பதிசிசி ஆப்ஷனை கிளிக் பண்ணிணா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏதோ ரேஷன் கார்டு அப்ளை செய்ய எதற்கான மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் படுக்கிறோம் அரிஜென்ட் விட்டு தான் லக் கண்ட் பண்ணுங்கள்